ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் அகைன் திஸ் இஸ் லவ் யர்செல்ஃப் ஸோ என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம போய் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க ஓகே ஃபைன் நான் உங்களுக்கு வந்து பார்ட் ஒன்லையும் பார்ட் டூலையும் வந்து டைப்ஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஸோ அதை வந்துட்டு போய் டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன் அதை பார்க்கலாம்னு மறக்காம போய் பார்த்துக்கிறேன் ஸோ இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது பார்ட் த்ரீ டைப்ஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் நான் இப்போ என்ன எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் அப்படின்னா கார்டனர் அப்படிங்கிறவங்க 1983 ஒரு 8 டைப்ஸ் வந்துட்டு சொல்லியிருக்காங்க இந்த 8 டைப்ஸும் வந்துட்டு வேர்ல்ட் லெவலில் எல்லாருமே அக்செப்ட் பண்ணாங்க அதாவது இப்போ இருக்கக்கூடிய எல்லா பீப்புள்ஸும் வந்துட்டு அட்லீஸ்ட் இந்த 8 டைப்பில் ஏதாச்சும் ஒரு டைப்பாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார் ஸோ அதே மாதிரி தான் இப்போ வரைக்கும் அதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வராங்க ஸோ அந்த 8 டைப் என்ன அப்படிங்கிறத அங்கே நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைப் என்ன அப்படின்னா மியூசிக்கல் இன்டெலிஜென்ஸ் மியூசிக்கல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா இந்த சிங்கிங் பிளேயிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஸோ இந்த மாதிரி விஷயத்துலலாம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாகவும் இருப்பாங்க அதே மாதிரி நம்ம சொல்லி தந்தோன்னே வந்துட்டு ஒரு சிலருக்கெல்லாம் வரவே வராது ஸோ ஆனால் அவங்களாம் அப்படி இருக்காமல் டக்குன்னு வந்துட்டு இந்த சிங்கிங்னாலே அதில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கனால அதை சீக்கிரமாக ஆர்வத்தோடு கற்றுக்குவாங்க அண்ட் சீக்கிரமாக அவங்களுக்கும் மண்டிலும் ஸோ இந்த மாதிரி இருக்கவங்க பேர் தான் வந்துட்டு மியூசிக்கல் இன்டெலிஜென்ஸ் செகண்ட் ஒன் யார் அப்படின்னா பாடியிலே கைன்ஸ்தட்டிக் இன்டெலிஜென்ஸ் ஸோ இவங்க யார் அப்படின்னா தன்னோட ஃபிசிக்கலாக வந்து ரொம்பவே ஃபிட்டாக வச்சுப்பாங்க அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா பாடி வைஸில் வந்து ரொம்ப ஃபிட்டாக இருப்பாங்க ஃபிட்னஸை வந்து எப்பவுமே மெயின்டைன் பண்ணிட்டே இருப்பாங்க ஸோ ஃபிசிக்கலாக வந்து அவங்கள எப்போவுமே ஃப்ளெக்சிபிளாக வச்சுக்குவாங்க அவங்களோட அப்பியரன்ஸே வந்து ரொம்பவே நீட்டாகவும் லைக் எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி வந்து வச்சுக்குவாங்க இவங்க வந்துட்டு ஸ்போர்ட்ஸ்லலாம் தானே இன்வால்வ் ஆவாங்க என்சிசி ஸோ இந்த மாதிரி இருக்க விஷயத்துலலாம் வந்துட்டு ரொம்ப அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் ஸோ அவங்களுக்கு வந்து ஈஸியாக வந்துடும் இப்போ பிடி உஷா எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா பிடி உஷா உசேன் போல்ட் இவங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு லைக் அந்த இன்டெலிஜென்ஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்கிறதுனால தான் அவங்க வந்துட்டு எப்போவுமே ஃபர்ஸ்ட்டாக இருக்காங்க ஸோ இந்த மாதிரி இருக்கவங்க பேர் தான் என்ன அப்படின்னா பாடியில் கைன்ஸ்தட்டிக் இன்டெலிஜென்ஸ் என்ன அப்படின்னா லாஜிக்கல் மேத்தமெட்டிக்கல் இன்டெலிஜென்ஸ் ஸோ இவங்க யார் அப்படின்னா மேக்ஸில் வந்துட்டு லைக் நமக்கெல்லாம் வந்துட்டு சுத்தமாக மேக்ஸே வராது ஸோ அவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா மேக்ஸ்னாலே லைக் ஃபிங்கர் டிப்பில் வச்சுருப்பாங்க அவங்களுக்கு வந்து எல்லாமே மேக்ஸ்னாலே லைக் பிடிக்கும் அண்ட் இன்ட்ரெஸ்ட்டாக போடுவாங்க ஈஸியாகவும் கற்றுக்குவாங்க என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்குவாங்க எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் நம்மளோட ராமானுஜம் அண்ட் ரேணுகா தேவி ஸோ இவங்கள மாதிரி பர்சன்ஸ் எல்லாம் வந்துட்டு ஈஸியாகவே மேக்ஸ் அவங்க மேக்ஸை வந்து கேப்சர் பண்ணிக்குவாங்க ஸோ இவங்கள மாதிரி இருக்கவங்க பேர் தான் என்ன அப்படின்னா லாஜிக்கல் மேத்தமெட்டிக்கல் இன்டெலிஜென்ஸ் ஓகே ஃபைன் ஓகே ஃபோர்த் ஒன் யார் அப்படின்னா லிங்க்யூஸ்டிக் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா இந்த லாங்குவேஜ் எல்லாம் வந்துட்டு லைக் நமக்கெல்லாம் வந்துட்டு ரெண்டு லாங்குவேஜ் வந்து படிச்சிட்டாலே இந்த லாங்குவேஜ் அந்த லாங்குவேஜ் குழப்பி பேசும் ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் தெளிவாக நீட்டாக எந்த லாங்குவேஜ் பேசணுமோ கரெக்டாக அந்த இடத்துலலாம் வந்து மேனேஜ் பண்ணிட்டு ரைட்டிங் ஒர்க்கு போயம் எழுதுறது நாவல் எழுதுறது சாங் எழுதுறது ஸோ இந்த மாதிரியெல்லாம் வந்து ரொம்பவே அதில் வந்து இன்ட்ரெஸ்ட்டும் காட்டுவாங்க அண்ட் அதில் வந்து அவங்க பர்ஃபெக்டாகவும் வந்துட்டு ஒரு விஷயத்தை கொடுத்தா அது பெஸ்ட்டாக பர்ஃபெக்டாக வந்துட்டு செஞ்சு கொடுப்பாங்க ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்மளோட வைரமுத்து ஐயா பாரதியார் நாவல்ஸ் ஷேக்ஸ்பியர் ஸோ இந்த மாதிரி இருக்க பர்சன்ஸ் எல்லாம் வந்துட்டு யார் அப்படின்னா லிங்குவிஸ்டிக் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஃபிஃப்த்து வந்துட்டு யார் அப்படின்னா ஸ்பேஷியல் இன்டெலிஜென்ஸ் இவங்க யார் அப்படின்னா அந்த பர்டிகுலர் பர்சன் வந்துட்டு எல்லா விஷயத்துலையுமே வந்துட்டு ஒரு குட் திங்கிங் பாசிட்டிவ் வைப்ஸாகவே இருப்பாங்க அண்ட் அவங்களோட அப்சர்விங் சென்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ அவங்க வந்து எப்போவுமே வந்துட்டு ஒரு விஷயத்தை பார்த்து அதை வந்து கால்குலேட் பண்ணால் அது வந்து கரெக்டாக இருக்கும் லைக் மீன்ஸ் ஃபியூச்சரில் இது நடக்கும் அப்படி சொல்கிற மாதிரி இல்லை இப்போ ஒரு இந்த டேபிளுக்கு வந்து இவ்வளோ கிளாத் வந்துட்டு ஓகே பர்ஃபெக்டாக இருக்கும் அந்த மாதிரி வந்து மைண்ட்லேயே கொஞ்சம் நல்லா கால்குலேட் பண்ணி மெஷர் பண்ணுறவங்க லைக் ஆர்கிடெக்ட் ஸோ இந்த மாதிரி சிவில் இன்ஜினியர் டிசைனர்ஸ் ஸோ இந்த மாதிரி இருக்க பர்சன்ஸ் எல்லாம் வந்துட்டு எதில் செய்வாங்க அப்படின்னா ஸ்பெஷல் இன்டெலிஜென்ஸ் டைப் என்ன அப்படின்னா இன்டர்பர்சனல் இன்டெலிஜென்ஸ் இன்டர்பர்சன் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா தன்னைத்தானே எல்லா சோஷியல் ஒர்க்ஸ்லையும் வந்து என்கேஜ் பண்ணிக்குவாங்க அதாவது எல்லா ஒர்க்ஸ்லேயும் வந்துட்டு தன்னைத்தானே லைக் அவங்க சொல்கிறக்கு முன்னாடியே வந்துட்டு இன்வால்வ் ஆகி ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து எல்லாம் பெஸ்ட்டாக வந்து செஞ்சு கொடுப்பாங்க அதே மாதிரி அவங்க சைல்டாக இருந்தாலும் சரி பக்கத்து வீட்டு சைல்டாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு உள்ள இருக்கிற டேலண்ட் என்ன அப்படிங்கிறது வந்து ஈஸியாக அப்சர்வ் பண்ணிட்டு ஸோ அவங்களை வந்து எந்த வழியில் வந்து கைட் பண்ணுமோ அந்த ரூட்டில் வந்து கரெக்டாக கைட் பண்ணுவாங்க லைக் பெயிண்ட் இப்போ அவங்களுக்கு வந்து ஆர்டில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா ஸோ அவங்கள அதே இதில் வந்து கைட் பண்ணுறது ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா ஸோ ஸ்போர்ட்ஸ்லேயே வந்துட்டு அவங்கள கைட் பண்ணுறது ஸோ இந்த மாதிரி பண்ணுறவங்க பேர் என்ன அப்படின்னா இன்டர்பர்சனல் இன்டெலிஜென்ஸ் அவங்களுக்கு அப்சர்விங் சென்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஓகே ஃபைன் ஓகே செவன்த் டைப் என்ன அப்படின்னா இன்ட்ரா பர்சனல் இன்டெலிஜென்ஸ் நம்ம வந்து சிக்ஸ்த் ஒன்னாக பார்த்தது இன்டர்பர்சனல் இன்டெலிஜென்ஸ் இது வந்து இன்ட்ரா பர்சனல் இன்டெலிஜென்ஸ் இவங்க யார் அப்படின்னா தன்னைத்தானே தன்னோட ஓன் ஃபீலிங்கை வந்துட்டு அவங்களையே வச்சுக்குவாங்க லைக் யாருக்கும் எதுலேயும் வந்துட்டு சீக்கிரம் என்கேஜ் அதாவது இன்வால்வ் ஆகி செய்ய மாட்டாங்க எந்த ஒரு ப்ராப்ளம்ஸுமே வந்துட்டு இன்வால்வே ஆக மாட்டாங்க அவங்களோட திங் என்ன அப்படிங்கிறத மட்டும் பார்த்துட்டு லைக் லிட்டில் செல்ஃபிஷ்னே சொல்லுங்கள் பட் நம்மளாம் அவங்களுக்கு பார்க்கும்போது
நம்ம செல்ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அவங்களோட கேரக்டரே அப்படியே தான் இருக்கும். அதாவது எதுலேயுமே வந்துட்டு இன்வால்வ் ஆகாமல் தன்னோட விஷயத்தை மட்டும் பார்த்துக்கிட்டு அவங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பார்த்துக்குவாங்க. ஸோ இவங்க பேர் என்ன அப்படின்னா இன்ட்ராபர்சனல் இன்டெலிஜென்ஸ். எயித் பர்சன் யார் அப்படின்னா, எயித்து டைப் என்ன அப்படின்னா நேச்சுரலிஸ்டிக் இன்டெலிஜென்ஸ். இவங்க யார் அப்படின்னா லைக் நேச்சர், அவங்கள சுற்றி இருக்கிற நேச்சரை வந்துட்டு ரசிச்சுட்டே இருப்பாங்க. நம்மளும் ஒரு ஃபோட்டோ பார்த்தா எப்படி, ஒரு ஃபோட்டோவாக தான் பார்ப்போம், பட் ஸ்டில் அவங்க என்ன அதில் என்னென்ன மீன் ஆயிருக்கு, அதில் என்னென்ன அழகாக இருக்குது, ஸோ அந்த மாதிரிலாம் ரசித்து பார்க்குறவங்க அவங்களுக்கு வந்து ஃபோட்டோகிராஃபியில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ட்ராவலு லைக் எல்லாமே வந்துட்டு ஹில்ஸு அந்த மாதிரிலாம் போய் பார்க்கணும், மவுண்டெயின் பீச்சு எதாக இருந்தாலும் வந்துட்டு லைக் நம்ம நார்மலாக பார்க்காம அது அவங்க வந்து டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் பார்த்தா அது எப்போவுமே ரசிச்சுட்டே இருப்பாங்க. ஸோ இவங்க பேர் தான் என்ன அப்படின்னா நேச்சுரலிஸ்டிக். இவ்வளோ தான் இந்த 8 டைப்ஸ் தான். ஸோ இந்த 8 டைப்ஸில் கண்டிப்பாக நீங்களும் ஒரு டைப்பாக இருப்பீங்க. அது என்னென்னு வந்துட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த 8 டைப்பில் நான் இன்டெலிஜென்ஸ்னாலே இல்லை, ஸோ இந்த 8 டைப்பில் எனக்கு எந்த டைப்பும் செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஆனால் கண்டிப்பாக உங்களுக்குள்ள ஒரு இன்டெலிஜென்ட் இருப்பாங்க. ஸோ அந்த டைப் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். டாடா, பாய், லவ் யூ ஆல். பெல் பட்டன். வெல்கம் டு மை சேனல் அகைன். திஸ் இஸ் லவ் யோர்செல்ஃப். கண்ட்ரோல் கண்ட்ரோல் கண்ட்ரோல். ஸோ என் சேனல் ஒரு விஷயமா வந்து ரொம்பவே பாசிட்டிவாகவும் திங்க் பண்ண கண்ட்ரோல் பண்ண. ஓகே ஃபைன், ஓகே ஃபைன்.